வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 8வது பாடம் புள்ளியியலும் நிகழ்தகவும் எடுத்துக்காட்டு 8 இல் 21 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு நிற சீட்டு, ஹார்ட் சீட்டு, சிவப்பு நிற ராசா, முகச்சீட்டு, எண் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. பாருங்கள், ஒரு சீட்டு கட்டு, அதில் எத்தனை சீட்டுகள் இருக்குன்னா 52 சீட்டுகள் இருக்குது. அதை நல்லா கலக்கி அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த 52 சீட்டுகள்லேருந்து நம்ம ஒரே ஒரு சீட்டை எடுக்கணும். அந்த சீட்டு சிவப்பு நிற சீட்டாக இருக்கிறதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும், ஹார்ட் சீட்டாக இருக்கிறதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும், சிவப்பு நிற ராசாவாக இருக்கிறதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும், முகச்சீட்டாக இருக்கிறதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும், எண் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் அந்த சீட்டுக்கட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதான் என்னது, இந்த சீட்டுக்கட்டு. அதாவது ஸ்பேடு, ஹார்ட்டு, கிளவரு, டைமண்ட், இந்த 4 வகையான சீட்டுகள் இருக்கும். ஒவ்வொன்றுலையுமே 13 சீட்டுகள் இருக்கும். பாருங்கள், ஸ்பேடில் 7 ஆரம்பித்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஜே, கியூ, கே இந்த மாதிரி இருக்கும். சரியா? இதில் ஜேன்றது ஜாக்கு, கியூன்றது குயின்னு, கேன்றது கிங்கு. சரியா? அதே மாதிரி பாருங்கள், ஹார்ட், ஹார்ட்லேயும் அதே மாதிரி 13 இருக்கும், கிளவர்லேயும் 13 இருக்கும், டைமண்ட்லேயும் 13 இருக்கும். அப்போ 13 + 13 + 13 + 13 4 13 கூட்டிட்டோம்னா நமக்கு 52 வந்துடும். அப்போது மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை 52. சரியா? இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இங்கு என் ஆஃப் எஸ் அதாவது மொத்த வாய்ப்புகளின் கூடுதல். இங்கே மொத்தம் எத்தனை சீட்டு இருக்குது? 52 சீட்டு இருக்குது. அப்போ என் ஆஃப் எஸ் வந்து நம்ம 52 எடுத்துக்கிட்டோம். இதான் என்னது, மொத்த வாய்ப்புகள். அதுக்கடுத்தது முதல் இது நம்ம கண்டுபிடிக்கும். என்ன கண்டுபிடிக்கும் பாருங்கள், நம்ம சிவப்பு நிற சீட்டு எடுக்கணும் இல்லையா? அப்போது ஏ என்பது சிவப்பு சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க. பாருங்கள், இதை பாருங்கள், இதில் சிவப்பு சீட்டு எத்தனை இருக்குன்னு பாருங்கள். இதில் சிவப்பு சீட்டு பாருங்கள், ஹார்ட்டு, ஹார்ட் இருக்கு இல்லையா, ஹார்ட் எல்லாமே சிவப்பு கலரில் இருக்குது. அதே மாதிரி டைமண்ட் எல்லாமே சிவப்பு கலரில் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை சீட்டு சிவப்பு கலரில் இருக்கும்? ஹார்ட்டில் ஒரு 13 சீட்டு சிவப்பு கலரில் இருக்குது, டைமண்டில் ஒரு 13 சீட்டு சிவப்பு கலரில் இருக்குது. அப்போ 13 + 13 = 26 சீட்டு சிவப்பு கலரில் இருக்குது. என் ஆஃப் ஏ சாதகமான வாய்ப்பு. அதாவது ஹார்ட்டில் 13 சீட்டு சிவப்பு கலரில் இருக்கும், டைமண்டில் ஒரு 13 சீட்டு சிவப்பு கலர் இருக்கும். ரெண்டே கூட்டிட்டோம்னா 26 சீட்டுகள் இருக்கும் சிவப்பு கலரில். சரியா? இப்போ பாருங்கள், நிகழ்தகவு P(n) வந்தாலே நிகழ்தகவு, சிவப்பு சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு. நிகழ்தகவுனா என்ன அப்படின்னா, சாதகமான வாய்ப்புகளை மொத்த வாய்ப்புகளை கொண்டு வகுக்கணும். இங்கே சாதகமான வாய்ப்பு வந்து N(a), மொத்த வாய்ப்பு என்ன, N(s) = N(a)வோட மதிப்பு 26, அதுக்கடுத்தது N(s)ஓட மதிப்பு 52 = கேன்சல் பண்ணலாமா, 1 = 26 + 26 = 52. அப்போது 1/2 அப்போது சிவப்பு நிற சீட்டு கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு எவ்வளவு, 1/2. ஒரு இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹார்ட் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு. பாருங்கள், பி என்பது ஹார்ட் சீட் கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க. இதில் பாருங்கள், ஹார்ட் சீட்டு எத்தனை இருக்குது? இதில் ஹார்ட் எங்கே இருக்குது பாருங்கள், இதான ஹார்ட் சீட்டு. இந்த ஹார்ட் சீட்டு எத்தனை இருக்குது? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஜாக்கு, குயின், கிங்கு. எத்தனை சீட்டு இருக்குது? 13 சீட்டு இருக்குது ஹார்ட்டில், 13 சீட்டு இருக்குது. அப்போ சாதகமான வாய்ப்புகள் எத்தனை, 13. அப்போ N(b) சாதகமான வாய்ப்புகள் 13. சரியா? இப்போ பாருங்கள், இப்போது நிகழ்தகவு கண்டுபிடிக்க போகிறோம். நிகழ்தகவுனா என்ன, சாதகமான வாய்ப்புகள் பை மொத்த வாய்ப்புகள். இங்கே சாதகமான வாய்ப்புகள் எது, N(b) பை மொத்த வாய்ப்புகள் N(s) = N(b)யோட மதிப்பு 13 பை மொத்த வாய்ப்புகள் N(s) அதோட மதிப்பு 52 = கேன்சல் பண்ணலாமா பாருங்கள், 1/13 = 13, 4/13 = 52. அப்போது 1/4 அப்போது
52 சீட்டு உள்ள சீட்டு கட்டிலிருந்து ஹாட் சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1/4. சரியா, ரெண்டாவதை முடிச்சிட்டோம். மூணாவது என்ன பாருங்கள், சிவப்பு நிற ராசா. சிவப்பு நிற ராசா நமக்கு கிடைக்கணும், அதை வந்து நம்ம சீன்னு எடுக்க போகிறோம். பாருங்கள், சி என்பது சிவப்பு நிற ராசா சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க. ராசான்னா கிங்குன்னு அர்த்தம், ராசான்னா கிங்கு, சிவப்பு கலர் கிங்கு. சிவப்பு கலர் கிங்கு எத்தனை இருக்குது பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஹார்ட் சீட்டும் டைமண்ட் சீட்டும் சிவப்பு கலரில் இருக்கும். அப்போ சிவப்பு கலரில் கிங் எத்தனை இருக்கும், இந்த ஹார்ட்டில் ஒரு சிவப்பு கலர் கிங் இருக்குது, இந்த டைமண்டில் ஒரே ஒரு சிவப்பு கலர் கிங் இருக்குது. அப்போ இதில் ஒரு கிங்கு, இதில் ஒரு கிங்கு, இது ரெண்டும் எப்படி இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை, ரெண்டு இருக்குது, மொத்தம் ரெண்டு இருக்குது. சிவப்பு நிற ராசா வந்து ரெண்டு இருக்குது, அதாவது ஹார்ட்டில் ஒரு ராசா இருக்கும், டைமண்டில் ஒரு ராசா இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை, ஒன்றே ஒன்றையும் கூட்டினோம்னா ரெண்டு. அப்போ சிவப்பு நிற ராசா ரெண்டு இருக்கும், இதான் என்னது சாதகமான வாய்ப்பு. இப்போ நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிக்க போகிறோம். சாதகமான வாய்ப்பு மொத்த வாய்ப்பை கொண்டு வகுக்கணும். இங்கே சாதகமான வாய்ப்பு NC பை மொத்த வாய்ப்பு NS ஈக்குவல் டு NC-யோட மதிப்பு 2/NS எவ்வளவு நமக்கு தெரியும், 52. NS வந்து 52, அதான் மொத்த வாய்ப்புகள் 52 ஈக்குவல் டு, கேன்சல் பண்ணாமல் பாருங்கள், 1 × 2 26 × 56. அப்போ 1/26 1/26, அதாவது சிவப்பு நிற ராசா சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1/26. மூணுதை முடிச்சிட்டோம். நாலாவது பாருங்கள், முகச்சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு 4 பாருங்கள், அது வந்து டின்னு நம்ம எடுக்க போகிறோம். டி என்பது முகச்சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க. முகச்சீட்டுனா என்ன அப்படின்னா, ஜாக்கு, கிங்கு, குயின்னு, இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், முகச்சீட்டுன்னு சொல்லுவோம். பாருங்கள், 4 தான் இருக்கா, ஸ்பேடு, ஹார்ட்டு, கிளவர், டைமண்ட். இதில் முகச்சீட்டு எதுனா ஜாக்கு, குயின்னு, கிங்கு. அதே மாதிரி இதில் ஜாக்கு, குயின், கிங்கு, ஜாக்கு, குயின், கிங்கு, ஜாக்கு, குயின், கிங்கு. இங்கே எதையுமே பிரித்து கேட்கல, மொத்தமாக தான் கேட்டிருக்காங்க முகச்சீட்டுன்னு. அப்போ இந்த 52 சீட்டில் முகச்சீட்டுகளின் எண்ணிக்கை எத்தனை பாருங்கள், ஸ்பேடில் 3, ஹார்ட்டில் 3, கிளவரில் 3, டைமண்டில் 3. அப்போ எல்லாத்துலேயும் 3 இருக்குது. பாருங்கள் எழுதிக்கலாமா, பாருங்கள், டீன்றது எது இதில் 3, ஸ்பேடில் 3 சீட்டு இருக்குது, ப்ளஸ் ஹார்ட்டில் 3 சீட்டு இருக்குது, ப்ளஸ் கிளவரில் 3 முகச்சீட்டு இருக்குது, ப்ளஸ் டைமண்டில் 3 முகச்சீட்டு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கூட்டலாமா, 3 கூட்டினா 6, 6 × 3 = 9, 9 × 3 = 12. அப்போ மொத்த முகச்சீட்டுகளின் எண்ணிக்கை 12. சரியா, இப்போ நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிக்க போகிறோம். சாதகமான வாய்ப்புகள் பை மொத்த வாய்ப்புகள். இங்கே சாதகமான வாய்ப்புகள் ND, சாதகமான வாய்ப்புகள் ND, மொத்த வாய்ப்புகள் எத்தனை, என்னது NS ஈக்குவல் டு ND-யோட மதிப்பு 12/NS-ஓட மதிப்பு 52. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணலாமா, எந்த வாய்ப்பு யூஸ் பண்ணலாம், ரெண்டாவது யூஸ் பண்ணுவோமா, 6 × 12 26 × 52, மறுபடியும் ரெண்டாவது பாடு, 2 × 6 13 × 26, அவ்வளோதான். மிச்சம் என்ன இருக்குது, தொகுதியில் 3 இருக்குது, பை பகுதியில் 13 இருக்குது, 3/13. இதான் என்னது முகச்சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு எவ்வளவு, 3/13. சரியா, நம்ம எத்தனை முடிச்சிட்டோம், 4 முடிச்சிட்டோம். அஞ்சாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், NC இருப்பதற்கான நிகழ்தகவு NC. அதில் நம்ம எடுக்கிறதுல என்ன இருக்கணும், எண்கள் இருக்கணும், அதற்கான நிகழ்தகவு. அதை நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் பாருங்கள், ஈன்னு எடுத்துக்கலாமா, பாருங்கள், இ என்பது NC கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க. ஈன்றது என்னென்னு எடுத்துருக்கோம், NC. பாருங்கள், இதை பாருங்கள், இதில் எண்கள் இருக்க சீட்டு எத்தனை இருக்குது பாருங்கள், ஒவ்வொன்றுலேயும் ஸ்பேடு, ஹார்ட்டு, கிளவர், டைமண்ட், இதில் எண்கள் இருக்கக்கூடிய சீட்டு 2 ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் எண்கள் இருக்குது. இதான் என்னது எண்கள் இருக்கக்கூடிய சீட்டு எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சீட்டு இருக்குது. ஸ்பேடில் 9 எண்கள் கொண்ட சீட்டு இருக்குது, ஹார்ட்டில் 9 எண்கள் கொண்ட சீட்டு இருக்குது, கிளவரில் 9 எண்கள் கொண்ட சீட்டு இருக்குது, டைமண்டில் 9 எண்கள் கொண்ட சீட்டு இருக்குது. 2 ல் இருந்து 10 வரைக்கும் தான் இருக்குது, அப்போ 9 இருக்கும் மொத்தம். சரியா,
அப்போது பாருங்கள் எடுத்து எழுதிடலாமா, இ இ என்பது எண் சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி எண்க. அப்போ என் ஆஃப் இ மொத்தம் எண்கள் சீட்டு எத்தனை இருக்குது, அதாவது ஸ்பேடு ஸ்பேடில் 9 சீட்டு இருக்கும், ப்ளஸ் ஹார்ட்டில் 9 சீட்டு இருக்கும், ப்ளஸ் கிளவரில் 9 எண்கள் சீட்டு இருக்கும், ப்ளஸ் டயமண்டில் 9 எண்கள் சீட்டு இருக்கும். ஈக்குவல் டு எல்லாத்தையும் கூட்டலாமா, 9 18, 18 9 27, 27 9 36. அப்போ 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டில் எண்கள் சீட்டு எத்தனை இருக்கும், 36 இருக்கும். இதுக்கு நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி பி போட்டாலே அது என்னது, நிகழ்தகவுன்னு தான் அர்த்தம். பி ஆஃப் இ ஈன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு என்னது, சாதகமான வாய்ப்புகள் பை மொத்த வாய்ப்புகள். இங்கே சாதகமான வாய்ப்புகள் வந்து என் ஆஃப் இ பை மொத்த வாய்ப்புகள் என் ஆஃப் எஸ்ஸு ஈக்குவல் டு என் ஆஃப் இயோட மதிப்பு 36, என் ஆஃப் எஸ் வந்து 52. நம்ம முதல்ல எடுத்து எழுதியிருக்கோம் ஈக்குவல் டு. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். எந்த வாய்ப்பாடு, ரெண்டு வாய்ப்பாடு கேன்சல் பண்ணுமா, 18 2 36, 26 2 52. மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு, 9 2 18, 13 2 26, அவ்வளோதான். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போது தொகுதியில் என்ன இருக்குது, 9 பை பகுதியில் 13, 9 பை 13. இதான் என்னது, எண்கள் சீட்டு 52 சீட்டுகள் உள்ள சீட்டுக்கட்டிலிருந்து எண் சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு எவ்வளவு, 9 பை 13. சரியா, அவங்க கண்டுபிடிக்க சொன்ன எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.